வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமா? நான் உங்கள் மிக்சர் மாமா. இது உங்கள் மிக்சர் மாமாவின் பாவாணர் பாட்டரங்கின் காணொளி தொகுப்பு. வழங்குகிறார்கள் பாவாணர் பாட்டரங்கின் கவிஞர்கள். நண்பர்களே, இது நமது வலையொலித்தளம். விரும்புங்கள், பகிர்ந்திடுங்கள், கருத்திடுங்கள், மறக்காமல் கைச்சாட்டிடுங்கள். நான் உங்கள் மிக்சர் மாமா. இது பாவாணர் பாட்டரங்கின் 206வது காணொளி தொகுப்பு. வணக்கம் அன்பர்களே, 206வது பாவாணர் பாட்டரங்கம் குரலொளி காணொளி பாட்டரங்கம். நாள் 28/10/2020, அறிவின் கிழமை. பொதுப்பொருண்மை எங்கள் ஊர், கிளைப்பொருண்மை தெற்கத்தி சீமை எங்கள் திருநெல்வேலி. பொருணையினும் வற்றாத ஆற்றின் ஓரம், போற்றுகின்ற தமிழ் வளர்த்து வாழ்வின் வீரம். அருங்குணமும் பண்பு நிறை படைப்பால் என்றும், ஆற்றி வெறும் அளப்பரிய செயலால் நின்றும், பெருமைமிகு சான்றோர்கள் வாழ்ந்த ஊராம், பீடுபுகழ் சுந்தரனார் வசித்த ஊராம், அருந்தமிழின் வாழ்த்தேதான் அவரும் தந்தார், அறிஞர் வையாபுரியார் இங்கே வாழ்ந்தார், சிதம்பரனார் பாரதியும் பயின்றார் இங்கே, சீரான விடுதலைக்கும் எழுச்சி தந்தே, விதமான நூற்பதிப்பு கழகம் தந்தார், விந்தைமிகு புதுமைகளை பித்தன் தந்தார், பதம் பிரித்து கம்பனையும் இசையில் மேவ பாடுதமிழ் பண்ணும் இங்கே வளர்ந்ததாமே, இதமான அண்ணாச்சி என்னும் சொல்லே எங்களுக்கு பெருமையாகும் ஏலே எல்லே, இதமான அண்ணாச்சி என்னும் சொல்லே எங்களுக்கு பெருமையாகும் ஏலே எல்லே. தென்பதிகை தென்றலுதும் தமிழும் தாங்கி, தவிட்டாத அல்வாவின் சுவையும் வாங்கி, தென்மொழியை செம்மொழியாய் ஆக்க அன்றே திட்டங்கள் தந்ததையா நெல்லை நன்றே. பொன்மொழி போல் பழமொழியும் வில்லுப்பாட்டும், பொருந்த நல்ல கலைகளுமே புகழை கூட்டும், தென்பாண்டி நாடதனில் பெருமை ஓங்கும் தெற்கத்தி சீமை எங்கள் திருநெல்வேலி. தென்பாண்டி நாடதனில் பெருமை ஓங்கும் தெற்கத்தி சீமை எங்கள் திருநெல்வேலி. நன்றி, வணக்கம். போ வள்ளிநாயகம், திருநெல்வேலி. 206வது பாவாணர் பாட்டரங்கத்தின் குரலொளி காணொளி பாட்டரங்கம். நாள் 8/11/2020, ஞாயிற்றுக்கிழமை. தலைமை நெருப்பலையார் அவர்கள். பொருண்மை எங்கள் ஊர், கிளை பொருண்மை செய்யாறு. பாவலர் சா சரவணன். என் சீர் விருத்தம் நீர்வளமும் நிலவளமும் செழிக்கும் நல்லூர். நேர்கொண்ட சிந்தனைகள் பெருகும் பேரூர். கார்வளமும் கைத்தொழிலும் ஓங்கும் தேரூர். கல்விதனில் முதலிடமாய் சிறக்கும் மேலூர். சீர்மிகுந்த செல்வங்கள் படைத்ததாலே செய்யாற்றில் பல்லறிஞர் புதித்தார் இங்கே. பார்போற்றும் வேதபுரீசர் தலமாய்க் கொண்டு பைந்தமிழில் பாடல்கள் புகழும் என்றும். பல்லவர்கள் மறைவினிலே குகையில் கோவில், பக்தியிலே குரங்கனிலும் இறையை வேண்டும். வல்லவரம் பேரிறைவன் அருளும் குன்றம், வளமாக வந்தாரை வளர்க்கும் இல்லம். கல்லூரி பெயரிலே அறிஞர் அண்ணா, காலத்தே வாழ்கின்ற கலையின் மன்றம். கல்வியிலே புலவரென போற்றும் சான்றோர், கன்னியவான் கோவிந்தனார் பிறந்த ஊராம். பதிகத்தால் பரமனையே வணங்கி நின்று பார்ப்புகளும் அதிசயம்தான் நிகழ்ந்ததிங்கே. அதிகளவில் வேளாண்மை நெசவும் சேர்ந்து அளப்பரிய சாதனைகள் புரியும் ஆற்றூர். பதியாக பல சமயம் இமையாய் சேர்ந்து பண்பினிலே செழுங்குணத்தை விரிவோல் காக்கும். எதிலும்தான் நேர்மை தன்னை இழையாய்க் கொண்டு இனிதாக வாழ்வளிக்கும் இறைவன் ஊரே. பாவலர் சா சரவணன், செய்யாறு. நன்றி, வணக்கம். 206வது பாவாணர் பாட்டரங்கத்தின் குரலொளி காணொளி பாட்டரங்கம். நாள் 8/11/2020, ஞாயிற்றுக்கிழமை. தலைமை நெருப்பலை பாவலர். பொதுப்பொருண்மை எங்கள் ஊர், கிளை பொருண்மை மதராசப்பட்டினம். அரிசீர் மண்டலம் காய் காய் மா என்ற இலக்கண வரையறைக்குட்பட்ட கவிதை.
என் பெயர் மாலதி. ஆங்கிலேயின் வந்திறங்கி வாழும் ஆவலிலே வணிகத்தை துவங்க செங்கனியின் சுவையொத்த தமிழே செம்மையாக ஒளிருவதைக் கண்டு வங்கைகள் கொண்டிங்கே எல்லேஸ் வளமாக திரட்டியது தமிழே. கங்குலிலே ஒளியுமிழ்ந்து வீசும் கண்ணலிலே களி பெய்தும் சென்னை கடலினிலே கால்மிதித்து கவியே கனிந்திறங்கி கவிதையதை மொழிய உடலினிலே கூச்செறிந்து உள்ளம் உவப்பாக பாரதியும் படைத்தான். அடலேறு வலிமையிங்கு கொண்டு அண்ணலிங்கு சத்தியாகிரகத்தை நடத்திடவே திட்டமிட்ட நகரம் நாளுமிங்கு தலைவர்கள் தொடர்ந்தார். பார்போற்றும் கண்ணகிக்கு சிலையே பல்லவனின் கலைகளுக்கு மல்லை சீர்தூக்கும் வள்ளுவனின் கோட்டம் சிறப்பாக குரலுமிங்கே ஒளிரும். ஊர்போற்றும் நூலகமே அண்ணா உன்னதமாம் அறிவிங்கே பெறலாம் பேர் போன கண்ணிமாறா இங்கே பெருமையோடு உயர்த்திடுதே பலரை. தொழிலினிலே சிறந்திடுமோர் நகரம் தொன்மையிலே பழமை மிகு சிகரம் எழிலினிலே அலைக்கடலும் செழிக்கும் ஏற்றமிகு எண்ணமெலாம் விழிக்கும் செழிப்பான அணுமின் நிலையமே செம்மையாக செயல்படுதே திண்ணம் மொழிகளிங்கு ஒற்றுமையே காணும் மோனமிகு தட்சிணமே சித்ரா. நன்றி. த. ஏ. மாலதி, சென்னை. அனைவருக்கும் இனிய வணக்கம். 206வது பாவனர் பாட்டரங்கத்தின் குரலொலி காணொளி பாட்டரங்கம். நாள் 8/11/2020 ஞாயிற்றுக்கிழமை. தலைமை நிருப்பலையார். பொருண்மை எங்கள் ஊர். கிளை பொருண்மை கோயம்புத்தூர். என் பெயர் பூர்ணிமா சங்கர், கோயம்புத்தூர். எங்கள் ஊர் என்றும் சிறப்பு, இங்கு வந்து இருந்து பாரு. கொங்கு நாட்டின் கொள்ளையழகு எங்கும் இல்லா எழிலும் தூளு. பெரிய நகரம் பெயரும் உண்டு, அரிய புகழும் அறிவாய் நீயே. அழகன் முருகன் அமர்ந்த குன்று பழனி என்று பெயரை கொண்டு அமைந்த எல்லை அங்கே தெற்கு. சமைத்த உணவும் சுகமாய் இறங்கும் சிறுவாணி நீரை சிறிது பருகு. இரும்பல் ஒன்றை இதழும் சுவைக்கும் கோணியம்மன் கோவில் வைத்து கோணம்புத்தூர் கோவையாக கொங்கு தமிழும் கொழுந்தாய் படர அங்கமான அருமை மொழியில் பங்கு போட பெருமை சேரும். இங்க கூட்டும் இனிமை ஒளியும் அன்பு செய்யும் அழகு மனமும் இன்பம் தருமே இனிமை பேச்சும் இதமாய் காற்று இன்னிசை பாடும் சத்தமின்றி சடுகுடு ஆடும் சில்லென்ற காற்று சிறகை விரிக்கும் பல்லுயிர் விரும்பும் பாங்கான இடமே. கரிசல் மண்ணும் கனவு காண பரிசாய் பூமியும் பருத்தியை தருமே. குளிர்ச்சி வழங்கும் குழுக்குழு வானிலை அளிக்குமே என்றும் அமுத நினைவை. நெசவு தொழிலின் நெஞ்சம் இதுவே பிசகுயின்றி பிணையும் உறவே. சொல்லில் சொல்லின் தேனாய் சொக்க வைக்கும் எல்லா மனமும் ஏற்றம் நினைக்கும். நொய்யலாறு நெருங்கியோடும் வெயில் கூட மிதமாயிருக்கும். மருதமலையும் மனதை ஈர்க்கும் விருதாய் கிடைத்த விருப்ப பூமி. வரலாற்று பெருமை வாஞ்சை பேசும் வரத்திலமைந்த வனப்பு கோவில். சிவனும் இங்கே லிங்க சுயம்பாய் எழுந்து கவலை தீர்த்து களையும் பேரூர். வேளாண் பல்கலை வேறும் இங்கே வேளாண் சிறக்க வேலை தருமே. குளிர்ந்த நீரை கொட்டும் அருவி குளிர்ச்சியாக்கும் குற்றாலமுமே. சிறுவாணி அணையோ சிறப்பு பேசும் அறுதி வரையில் அழகு சேர்க்கும். கோவை என்றால் கோடி பெருமை பாவை எனக்கு பகட்டு தருதே. எங்க ஊரு என்றும் சிறப்பு, இங்கு வந்து இருந்து பாரு. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சாயம் போகா தங்க ஊரே. நன்றி.